வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம்ங்க. துருவிய தேங்காய் போட்டு நம்ம இன்றைக்கி சாதம் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு முக்கால் வேக்காடில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வடித்து வச்சுக்கணும் உறுதியாட்டு. இங்கே பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம், சீரக ஜம்பாரிசியில் பண்ணலாம், சாதா பொன்னி ரைஸில் பண்ணலாம், எந்த ரைஸ்லலாம் பண்ணலாங்க. ஆனால் உறுதி உறுதியாக மட்டும் வடித்து வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் வந்து. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கடையை ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிடலாங்க. நெய்யில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரிச்சுங்க. இதில் நம்ம முந்திரி பருப்பு போடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொறுத்தாச்சு. ஒரு வாரத்தில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. ஜீரகம் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஜீரகம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் போட்டாச்சு. மிளகு, முழு மிளகு அஞ்சாறு போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பொடி வெங்காயமும் மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெங்காயம் எல்லாமே நல்லா வறுத்துருச்சு. இதில் நம்ம திருவிய தேங்காய் ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன், அதுக்கு இவ்வளோ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே அதிகமாக ஆளுக்க சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கு தன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. சாதத்துக்கு உப்பு போடலைன்னா சாதத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கணும். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடிங்க. ஆஃபீஸுக்கு போகிறவங்க, பேச்சுலர் பசங்க, குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இது ஈஸியான ரெசிபிங்க. ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்காய் ரைஸ் ரெடிங்க. இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சூப்பரான தேங்காய் சாதம் பண்ணியாச்சுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.